இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 பவுன் லுக் இருக்கும். ஆனால் இது வெறும் 5 பவுன் தான். ஹால்மார்க் சீலோட சேர்த்து ஹெச்ஓடி நம்பர் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்துட்டு இருக்கிற எல்லா ஐட்டமும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஹெச்ஓடி போட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பவுனில் நல்லா கிராண்டாக ஆர வேணா இந்த மாதிரி டிசைனை நம்ம செலக்ட் பண்ணலாம். இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். 8 கிராம்ஸ் தான் பேக் செயின். 1 பவுன் தான், 4 கிராம்ஸ் தான் உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களுக்கு 6 கிராம் தான். யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். நம்ம ஏர் சுவாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வைரஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியும் நானும் வ்ளாக்ஸ். இன்றைக்கும் நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸில் இருக்க அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் நம்ம சாய்பாபா காலனி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியாலேயே உங்களுக்கு இஎம்ஐ மூலிமா கோல்டு வாங்கலான்னா அது நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸில் தான் முடியும். அதுக்கான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் கஸ்டமைஸ் டிசைன்ஸ் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட ஆன்லைன் மூலிமா நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். படிப்போர் புகழும் பாஞ்சனி பல்லாட்டு எல்லாம் செயல்படும் என்ன ஆணைய பலத்தை எல்லாம் எல்லாம் இதனால் வாங்க வாங்க நம்ம அன்னை ஜூஸில் பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. உங்கள் சேலரி வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம இஎம்ஐயில் வந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் தான். இப்போ எல்லாம் இந்த கொரோனா ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கிறங்காட்டி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஷாப்புக்கு வரணும்ட்டு இல்லை. நீங்கள் நேரடியாக நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம லாகின் பண்ணி தருவோம். இதுக்கு வந்து உங்களோட சேலரி மட்டும் 25,000 பேங்க்கில் கிரெடிட் ஆனால் போதும், பண்ணிக்கலாங்க. மினிமம் 1 லாக்லேருந்து உங்களுக்கு ஒரு கோல்டு ஜுவல் லோன் நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் லாகின் பண்ணி தருவோம். அப்புறம் உங்களுக்கு பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க்கில் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் PDF ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கோல்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் யூஸ்வலாக கேஷ் கொண்டு வந்து எடுத்தால் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸ் மட்டும் ஒரு 15 டேஸ் போகும் உங்களுக்கு. நீங்கள் பர்சனல் லோனில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு 1 இயர் இஎம்ஐ போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இஎம்ஐயில் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் லோன் பண்ணித்தரோம். அது போக நம்ம அட்வான்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸும் இருக்குது நம்ம ஷாப்பில். அது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ் டியூவில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டார்டிங் 500லேருந்து 10,000 வரை பண்ணிக்கலாம். 11 மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 12வது மாதம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு நோ மேக்கிங் மிஸ்டேக்கு நீங்கள் ஜுவல் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு பெனிஃபிட்டோடு நீங்கள் எடுக்கலாம். இதுமாக நம்ம சேமித்து வச்ச காசில் சேதாரம் இல்லாமல் 916 கால் மாதிரி இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பிறந்த குழந்தையை பார்க்க போகும்போது நம்ம ஒரு 1.5 கிராம் தங்கமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1.5 கிராம் தான் இருக்குது. 1.5 கிராம் வந்து 1 கிராம் வரை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். 916 ஹால் மார்க்கில் 1.5 கிராமுக்கு எவ்வளோ அழகாக ரிங் வந்துருக்குன்னு பாருங்கள். இது கேர்ள் பேபி போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. இது உங்களுக்கு 570 மில்லி இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. ஸ்டார்டிங் 1.5 கிராம் வந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி பார்க்கலாம். இது காமன் தான், குழந்தைய பிறந்த குழந்தைய பாய்ஸ் யூஸ் பண்ணுறது.
வளையல் பேபி கொலுசு எல்லாமே நம்ம கோல்டு ஹால்மார்க்கில் செஞ்சுக்கலாம். நீங்கள் ரெடியிலே அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 கிராம் தான் இருக்குது, 720 மில்லி தான். நடுவில் ஒரு சின்ன ஸ்டோன் தான், சாஃப்டாக இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு 570 மில்லி தான், 570 மில்லிக்கு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ 4 கிராம்ஸில் வந்து நம்மக்கிட்ட இப்போது நெக்லஸ் மாதிரி, அதாவது குழந்தைங்க போடுறப்ப நம்மலாம் நீட்டாக இப்போ கேட்குறாங்க, அதாவது சன்னமாக செயின் வரணும், நடுவில் வந்து ஒரு சின்ன டாலரோட 4 கிராம்ஸில் கேட்குறாங்க. 4 கிராம்ஸ் தான் இருக்குது இந்த நெக்லஸ்ஸு, இது குட்டி நெக்லஸ் ஆக்சுவலாக, அதாவது சன்னமான செயினில் ஒரு லக்ஷ்மி டாலர் வந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம 4 கிராமில் ஒரு நெக்லஸ் வேணும், ஒரு கிஃப்ட்டு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கடையில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு, இப்போ அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இதில் உங்களுக்கு 4 கிராம், 6 கிராம், 8 கிராமில் இருந்து எல்லா டிசைன்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ் தான். இந்த டாலர்லேயும் பாருங்கள், இதுலேயும் லக்ஷ்மி இருக்காங்க, அந்த லக்ஷ்மிக்கு சுற்றிலையும் அந்த டிசைன் வந்து யூஸ்வலாக வர ரவுண்ட் டைப் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லக்ஷ்மின்னு தெரியாது, ஒரு லீஃப்குள்ளே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே அந்த 3 பால் செயின் தொங்குது பாருங்கள். இது எல்லாமே சேர்த்தியே நமக்கு வந்து மொத்தமாகவே 6 கிராம் தான் இந்த செயினோட. உங்களுக்கு அதை உங்களுக்கு எப்படின்னு வச்சு காமிக்கிற பாருங்கள், போடலாம். 6 கிராம்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். தெரியுதுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து ஒரு லீஃப்ல உட்காந்துருக்காங்க, அந்த லீஃப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு 6 கிராம் தான். இது டாலர் இன்னும் அழகாக கெட்டியாக இருக்குது, ரவுண்டில் உள்ளே வந்து பூ வந்த மாதிரி, அந்த பூவை சுற்றிலையும் அப்படியே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த சின்ன செயின் பால் செயின் மாதிரி வந்திருக்கு, இந்த செயின் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. சும்மா நார்மலாக ஒரு சின்ன செயின் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுட்டு போனால் நம்ம திருப்பி வந்து உடனே கழட்டி வைக்கணுன்ட்டுலாம் இல்லை, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது ரெகுலர் யூஸ் தான். இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது 4 கிராம்ஸ் தான் உங்களுக்கு. நம்ம 4 கிராம் செயின் எடுத்து மறுபடியும் 1 கிராம் 2 கிராம் டாலர் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி அட்டாச்சாக டாலரோடு எடுத்துக்கலாம். இந்த டாலர் அதுலேயே கொடுக்கும் போது நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த டாலர் எங்கேயும் உங்களுக்கு ஷேக் ஆகாது, அப்படியே ஃபிட்டாகி இருக்கும், சென்ட்ரலேயே இருக்கும். அந்த டாலரோட ஒர்க் பாருங்கள், லீஃபில் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. இந்த டாலரோடு சேர்த்து இது வந்து உங்களுக்கு 4 கிராம் 170 மில்லி தான் இருக்குது, 1/2 பவுனுக்கு நல்லா கிராண்ட் லுக் இருக்கும். இது உங்களுக்கு 4 கிராம் தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெளியே வரக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஜுவல்லரியில் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் நம்ம கடையை பொறுத்தவரையும் அந்த மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏர் பியூரிஃபை வச்சுருக்கோம். இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். நம்ம ஏர் சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இருக்கிற வைரஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் வந்து இதை நாங்கள் இந்த சிஸ்டம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எந்த கஸ்டமர்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. நாங்களும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கோம், எங்களுக்கு இந்த சிஸ்டம் இருக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்ததில்லை. உங்களுக்கு வீசிங் ட்ரபிள் வராது, காஃப் அந்த மாதிரி இருக்காது, கோல்டெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே வந்ததில்லை. அதனால் நீங்கள் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சேஃப்டியாக நம்ம கடையில் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஏன்னா இந்த ஏர் பியூரிஃபை வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும். பேக் செயின் இல்லாமல் 1 பவுன், பேக் செயின் சேர்த்துனா 1.5 பவுன் வரும். ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப கெட்டி ஆகிட்டோம், நல்ல லைஃப் இருக்கும் இந்த இடத்துல, நல்லா கிராண்டாக இருக்கும். 8 கிராம்ஸ் தான்.
வேக்சின் ஒரு பவுன் தான், வேக்சின் இல்லாமல் ஒரு பவுன், 8 கிராம் 530 மில்லி இருக்குது. நம்ம இந்த மாதிரி கிராண்டாக பார்த்துருப்போம், இதுக்கு மேட்சாக ஒரு 3 பவுன் 6 மோட பார்த்துருப்போம். அதோடய செட்டு தான் இந்த நெக்லஸ்ஸு. இந்த டாலர் பாருங்கள், இதுக்கும் நல்லா டாலர் நல்லா அழகாக இருக்குது. கீழே செயின் எல்லாம் வந்திருக்கு. பேக் செயின் வேணும்னா 2 கிராம் பேக் செயின் நம்ம உடனே நாங்கள் ஆட் பண்ணி தருவோம். 1.5 பவுனுக்கு ஒரு பேக் செயினோட போட்டோம்னா. இந்த ஆரம் வந்து 5 பவுன் இருக்குது, 40 கிராமு. வரிக்காய் மாலைன்னு சொல்லுவாங்க, அதோட பேட்டர்ன் தான் இது. வரிக்காய் மாலை ஃபுல்லாக இந்த வரிக்காய் மாலையில் வரை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 7-8 பவுன் வந்துடும். இப்போ நம்ம 5 பவுனில் ஷார்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நல்லா கிராண்ட் செயின் லுக் கொடுத்து இது பத்தி, இதுதான் உங்களுக்கு வரிக்காய் குண்டு. இது இப்போ ஃபேஷனு. நடுவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் வந்திருக்கு. இந்த லக்ஷ்மி டாலர் பார்த்தீங்கன்னா ஃபியூசன் டிசைனில் வந்திருக்கு பாருங்கள். நார்மலாக ஒரு லக்ஷ்மி ரவுண்டில் வரும் நமக்கு, அப்படி இல்லாமல் உள்ளே வந்து ஃபியூசன் டிசைன் சொல்லுவோம். இதை நம்ம அந்த டிசைனில் வந்திருக்கு, லக்ஷ்மி நடுவில் இருக்காங்க. அதை சுற்றிலையும் அந்த நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும், உள்ள டிசைன் சூப்பராக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு டைப் தான், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹால்மார்க் சீலோடு சேர்த்து ஹெச்ஓடி நம்பரும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்துட்டுருக்க எல்லா ஐட்டமும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஹெச்ஓடி போட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ப்ரிப்பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஐட்டத்துலையும் ஹெச்ஓடி நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஐட்டம் வாங்குறீங்களோ நீங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த கடையில் இந்த பொருள் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி நமக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். அதுதான் இந்த ஹெச்ஓடி நம்பரு. இது உங்களுக்கு 5 பவுன் இருக்குது வித் பேக் செயினோட. ஒரு லாங் ஆரம் போட்டோம்னா இப்போ காசு மாலை மாங்காய் மாலை அதோடு சேர்ந்தது இந்த வரிக்காய் மாலையும். இந்த வரிக்காயிலே பார்த்தீங்கன்னா இந்த கெம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டிசைன் வச்சுருக்கு. இதில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அந்த கெம்ப் செட் கொடுத்தது. இங்கே வந்து எனாமல் தான் உங்களுக்கு, ஸ்டோன் எல்லாம் இல்லை. ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் வெயிட்லெஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இதில் எதுவுமே ஸ்டோன் இல்லை, ஃபுல்லாக கோல்டு ஒர்க்கு தான். இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 பவுன் லுக் இருக்கும், ஆனால் இது வெறும் 5 பவுன் தான். இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், மயில் வந்த மாதிரி லாங்கு ஆரம். அந்த ஆரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் கொடுத்துருக்க டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மலாக வர மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மேலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த செயினே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள். அந்த செயினில் ரெண்டாவது இந்த சைடில் பால்ஸ், குட்டி பால்ஸ் கொடுத்து கீழே அப்படியே எனாமல் ஒர்க் கூட வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இந்த சென்டரில் வரும்போது அழகு அழகாக இருக்கும். இந்த வேலைப்பாடுகள்லாம் நடுவில் இந்த ஆட்டம் பால்ஸ் கொடுத்து இந்த டாலருக்கு எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோனெல்லாம் எதுலேயுமே இல்லை, எல்லாமே லைட்டாக எனாமல் ஒர்க் மட்டும்தான். இதுக்கு செட்டாக நம்ம நெக்லஸ் வேறு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு 16 கிராம் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம அட்டிகை நெக்லஸ் பார்த்துருப்போம்ல, அதில் வந்து சிம்பிளாக ஒரு செயின்லேயே அட்டிகை டைப்பில் வந்து நடுவில் டாலர் வச்ச மாதிரி. இதுக்கு மேட்சாக நெக்லஸ் வேணால் நீங்கள் வேறு பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 16 கிராம்ஸ் இருக்குது வித் பேக் செயினோட தான். ஒரு 3 பவுனில் நல்லா கிராண்டாக ஆற வேணா இந்த மாதிரி டிசைனை நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுவும் இந்த டாலர் வந்து உங்களுக்கு ஃபியூசன் டிசைனில் தான், கிராண்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 24 கிராம்ஸ் தான் வித் பேக் செயினோட. நம்ம ஃபஸ்ட்டு 1 பவுன் நெக்லஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த 1 பவுன் நெக்லஸ்ஸும் கூட இதுக்கு போட்டு இதை போட்டால் ஃபுல் ஃபினிஷிங் இருக்கும். இதில் இந்த சென்டர் பீசஸ் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சுருப்பாங்க. இது ஒரு இலை மாதிரி வந்திருக்கு, நடுவில் இந்த இடத்துல இலை மாதிரி வந்து இந்த இடத்துல முகப்பு டிசைன் மாதிரி வந்திருக்குது. மறுபடியும் ஒரு பூ கொடுத்து நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ரோஜா பூவோட. உங்களுக்கு இது கூட ஒரு 1 பவுன் நெக்லஸ் வச்சு மேட்ச் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி 1 பவுன் நெக்லஸ் ஒன்று போட்டு இந்த ஆரம் போட்டாலே போதும்.
நம்ம டாலர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு நெக்லஸ் வேணுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மூணு பவுன் கார கிராண்டாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு எதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் இல்லை, இப்போ யாருமே ஸ்டோன் வேண்டாங்கிறாங்க, அதனால ஸ்டோன் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். லைட்டாக எனாமல் மட்டும் இந்த சென்டரில் அந்த டிசைன் ஹைலைட் தெரியறதுக்கு வேண்டி ஒரு பிங்க் கலரில் ஒரு எனாமலை அவ்வளோதான். இது வந்து 4 கிராம்ஸ் இந்த நெச்சுட்டி இருக்குது. நெச்சுட்டி வந்து 4 கிராம்லேருந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதுக்கு மேட்சாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக நம்ம கேரளா ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம். இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு பேர் 6 கிராம் தான். பேக் செயினோட சேர்த்து 1 பவுனுக்கு வரும். இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்குலாம் போட்டால் ரொம்ப செட்டு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிராம்ஸ் இருக்குது. பேக் செயினோட சேர்த்து 2 பவுன் வரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 பவுன் ஆறும் 5 பவுன் ஆறும் அப்படியே ஒரு செட்டு நம்ம வச்சுக்கலாம். கிராண்ட் லுக் வேணும்னா ரொம்ப அழகாக இருக்கும் கேரளா டைப்பில். இந்த டாலர் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒன்று லாங் செயின் போட்டோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி டிசைன் வச்சு ஒரு சின்ன செட் ட்ராப்ஸ் ஒன்று மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை செட்டு ப்ளஸ் வெயிட்டில் ஒரு ஜுவல் செட் வேணுன்னா இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 இது 6 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6 பவுன்க்குள்ளே ஒரு செட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்கு ஃபுல்லாக நம்ம கவர் ஆகும். ஹோப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.